வெல்கம் டு சுராஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சுராஜி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இது வந்து நம்ம நல்லா காரமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இது கஷ்டம் மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க மிக்சியில கூட பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 ரெட் சில்லி, அப்புறம் 1 கத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர், 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ நம்ம 2 ஆனியனை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், அதை வந்து இத சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எதுக்காக நம்ம உப்பு சேர்க்கிறோம்னா அது சீக்கிரமா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்காக நம்ம உப்பு சேர்க்கிறோம். இப்போ ஆனியன்ஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க மஷ்ரூம்ஸ் சேர்த்துடலாம். இதுல வந்து நம்ம தண்ணி சேர்க்க கூடாது, ஏன்னா மஷ்ரூம்ல தண்ணி வந்து ரிலீஸ் ஆகுதுனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க கேப்சிகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம தேவைக்கு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருக்க மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் அதை மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நாங்க தண்ணி சேர்க்கவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் அதெல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இது வந்து நல்லா காரமாவும் நல்லா டேஸ்டியாவும் இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எங்க சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா எங்க சேனல் சுராஜி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.